தடுப்பு காவல் மரணங்கள் புள்ளி விவரங்களை பொதுவில் வெளியிட ஸ்வரம் வலியுறுத்து. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 15,759 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் ஆக அதிகமாக 3,732 பேர் சரவாக்கைச் சேர்ந்தவர்கள் என சுகாதார அமைச்சு தரவு வெளியிட்டுள்ளது. உணவகங்கள், மளிகை கடைகள் மற்றும் எண்ணெய் நிலையங்கள் அதிகாலை மணி 6 தொடங்கி நள்ளிரவு மணி 12 வரை செயல்பட அனுமதிக்கப்படுவதாக தற்காப்பு அமைச்சர் டாத்ஸ்ரீ இஷாமுடின் துன் உசேன் அறிவித்துள்ளார். எனினும் PKPD ஆணை அமலில் உள்ள இடங்களை அத்தளர்வு உட்படுத்தியிருக்கவில்லை. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை பிரதமர் டாத்ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி நாளை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் கெடா மற்றும் ஜொஹூர் ஆகிய மாநிலங்கள் மட்டுமே இன்னும் தேசிய மீட்சி திட்டத்தின் 2வது படிநிலைக்கு செல்லவில்லை. அத்தளர்வு வழங்கப்பட்டால் பெருமளவிலான நடமாட்டம் இருக்கும் என ஐயுறப்படுவதாக டாத்ஸ்ரீ ஷமுடின் துன் உசேன் கூறியுள்ளார். எனினும் அது விரைவில் சாத்தியப்படும் என்பதையும் அவர் மறுக்கவில்லை. தடுப்பு காவல் மரணங்கள் போலீஸ் தடுப்பு காவலில் உயிரிழப்பவர்களை மட்டும் உட்படுத்தியிருக்கவில்லை. விவரங்கள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாடாளுமன்றத்துல கேள்வி எழுப்பினா ஒழிய அந்த விவரங்கள் இந்த விஷயங்கள் வந்து வெளிவருது. இல்ல அப்படின்னா வந்து பெற்றோர்களோ இல்ல அவங்களுக்கு சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் இதை வந்து பத்திரிகைக்கு சொன்னாதான் வந்து இந்த விவரங்கள் வந்து வெளியே வருகிறது. சோ அதனால உள்துறை அமைச்சர் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒவ்வொரு ஆண்டும் போலீஸ் காவல்ல எவ்வளவு பேர் இறக்குறாங்க, பிரிசன்ல அதாவது சிறைச்சாலைகள்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இமிகிரேஷன் டிடென்ஷன் சென்டர்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களோட புள்ளி விவரங்கள் என்னன்னு பொது அறிக்கையா இது வந்து வெளியிடணும். விரிவான செய்தி இன்றைய எஸ்ட்ரோ செய்திகளில். அடுத்த மாதம் 1ஆம் தேதி தொடங்கி கெந்திங் ஹைலண்ட்ஸ், மலாக்கு, தியோமான் தீவும் சுற்றுப்பயணிகளுக்கு திறக்கப்படலாம். அதற்கு 4 அமைச்சர்கள் அடங்கிய செயற்குழு அனுமதி அளித்துள்ளது. ஆனாலும் புதன்கிழமை பிரதமர் தலைமையில் நடைபெறும் தேசிய பாதுகாப்பு மன்ற கூட்டத்தில் அதற்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என சுற்றுலா கலை பண்பாட்டு அமைச்சர் டாத்ஸ்ரீ நன்சி சுக்ரி தெரிவித்துள்ளார். கோலாலம்பூர் சராசில் வரிசான் சிட்டி வியூ அடுக்ககத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனம் ஒன்று தீப்பற்றிக் கொண்டதில் 82 வயது ஆடவர் கருகி மாண்டார். வாகனத்தில் இருந்தே தீ பரவியிருக்கும் என விசாரணையில் தெரிய வந்துள்ள நிலையில் சடலம் உடற்கூறு ஆய்வுக்காக PPUM மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. மாநில எல்லையை கடக்கும் அனுமதி, பரிசீலனைக்கு பின்னர் இறுதி முடிவு. காப்புறுதி இழப்பீட்டை பெற சொந்த வாகனங்களை எரித்த ஆடவர்கள். ஈராண்டுகளுக்கு ஒரு முறை உலகக்கிண காட்பந்தாட்டம், கலந்தாலோசனை தீவிரம். இவையாவும் இன்றைய ஆஸ்ட்ரோ செய்திகளில். அத்துடன் தினமும் மாலை 3, 5 மற்றும் 7 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தில் ஒளியேறும் ஃபிளாஷ் செய்திகளையும் காண தவறாதீர்கள்.